வணக்கம். தமிழக அரசுக்கு சொந்தமான ஆவின் நிறுவனத்தில் குழந்தைகள் தொழிலாளர்களாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர் என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சியடைய செய்தது. குழந்தை தொழிலாளருக்கு எதிராக சட்டம் இயற்றி அதை செயல்படுத்தி வரும் அரசே தனது நிறுவனத்தில் குழந்தைகளை எப்படி தொழிலாளர்களாக பயன்படுத்த முடியும் என்ற கேள்வியும் பலருக்கு எழுந்தது. இந்நிலையில் இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று சாதித்து வருகிறார் அமைச்சர். ஆனால் உண்மை அமைச்சர் சொல்வதற்கு முற்றிலும் எதிராக உள்ளது. இந்நிலையில் ரெட்பிக் செய்த கள ஆய்வு பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது. ஆவின் நிறுவனத்தில் சிறார்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பதோடு அவர்களுக்கு சம்பளம் தரவில்லை என்பதும், அமைச்சர் தொடர்ச்சியாக இது குறித்து பொய் சொல்லி வருகிறார் என்பதும் நிரூபணமாகியுள்ளது. டிஜிஎம் ராஜசேகர் அவர்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, பசங்க யாராவது இருந்தால் கூட்டிட்டு வாப்பா ஆள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் என்கிட்ட இருக்கிற வீட்டாண்ட இருக்கிற பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க. ஸோ அவங்க வந்து எலிஜிபிலிட்டியா இந்த ஆவினில் வேலை செய்யறதுக்கு இண்டஸ்ட்ரியில்? ஏன்னா எனக்கு தெரியும் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வேலை செய்யணும்னு. அதனால தான் சார் ஒரு டவுட்னால உங்ககிட்ட கேட்குறேன். இல்லைப்பா, எந்த அதிகாரி வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து கூட்டிட்டு வா. ஏன்னா அந்த அதிகாரி வந்து பார்த்தாங்கன்னா உன்னை வந்து ஃபேஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். அதான் சரிங்க சார், நான் வந்து 20 பேரை கூட்டிட்டு வந்தேன். 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து இன்னும் உற்பத்தி பார்த்து ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து ராஜசேகர் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 40 பேர் 50 பேரை கூட கூட்டிட்டு வந்தனால 50 பேரை நான் கொண்டு வந்தேன். 10வது படிக்கிற பசங்க, 11வது படிக்கிற பசங்க, 12வது படிக்கிற பசங்க, இந்த 3 ஸ்டாண்டர்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை அந்த டைம் வந்து வேலை செஞ்சுருந்தாங்க. தம்பி, அந்த 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 பசங்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 50 பேர் சிறார்கள் என்று சொல்கின்றவர்கள், அப்படிப்பட்ட சிறார்கள் எங்கள் அலுவலகத்தில் வேலை செய்தார்கள் என்பதுக்கு என்ன ரெக்கார்டு அவங்கள்ட்ட இருக்குது? அந்த 16 வயசு சிறார்கள் வந்து வேலை செய்யவில்லைன்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் திடீர்னு இந்த மாதிரி சொன்னார்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் சிறார்கள் வந்து வேலை செய்தாங்கன்றது 100க்கு 100 உண்மை. அந்த 50 சிறார்களுக்கும் தெரியும். 50 சிறார்களுக்கும் இன்னியோட க்வெஸ்சன் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், பெருக்கணும், கழுவணும், தொடச்சோம், அதுக்கான ஆதாரம் எல்லாம் ப்ரெஸ்ஸுக்கும் அனுப்பியிருக்கோம். ஆனால் ஏன் அமைச்சர் அங்கிள் வந்து திடீர்னு என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாருன்றதுக்கான எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி சொன்னார்னு எங்களுக்கு தெரியல. நீ எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? நான் 10th அந்த 11th போகிறேண்ணா. உன்னோட வயசு எத்தனை? 16ண்ணா. என் வயசு 16ண்ணா. நீ என்ன படிக்கிறீங்க? நானும் 11th போகிறேன். எதுக்காகனா அந்த ஸ்கூல் போகிறதுக்கான ஆடைகள் எடுக்கிறதுக்காக, அந்த காசு தேவைப்படுன்றதுக்காக மட்டும்தான் வந்து வேலை செஞ்சாங்க. இதில் வந்து பெண் சிறார்களும் அடக்கமாவாங்களா? கண்டிப்பாக இருக்காங்க, பெண் சிறார்களும் இருக்காங்க. அதில் நேற்று கூட போராடுறதுல வந்து பார்த்திங்கன்னா பெண் சிறார்கள் தான் வந்து துணிஞ்சலாம் தைரியமாக வந்து, பரவாயில்ல மீடியாவில் எங்கள் ஃபேஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சம்பளம் இல்லாமல் இல்லாமல் அப்படியே போய் சொல்லணும், நாங்கள் வரல வேலை செய்யலன்னு ஏன் சொல்லணும்? சம்பள பிரச்சனை இருக்கு, சம்பள பிரச்சனை இருந்தது உண்மைதான். சம்பள பிரச்சனை, ஒரு நிமிஷம், அதாவது சார் ஒரு நிமிஷம் தம்பி, நீங்கள் வந்து என்ன பேச விடுங்க தம்பி, நான் ஒரு மினிஸ்டர், நீங்கள் எந்த பதில் ஆரம்பத்தில் தெளிவாக பேசுன தம்பி, அந்த அந்த அதுலேருந்து ஒரு அதுலேருந்து ஒரு கடுகளவு வித்தியாசம் இல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். கடுகளவு வித்தியாசம் இல்லாமல் சிறார்கள் ஆவின் அலுவலகங்களில் பணியமர்த்தப்படவில்லை. நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட கலெக்டர் வச்சு, கலெக்டர் வந்து ஆள் அனுப்பி என்கொயர் பண்ணியிருக்காரு, போலீஸ் வந்து என்கொயர் பண்ணியிருக்கு, மினிஸ்டர் போய் நாங்கள் என்கொயர் பண்ணியிருக்கோம். உங்கள் ரிப்போர்ட்டருக்கு என்கொயரி டேலண்டாலோ எங்கள் யாருக்கும் இல்லையா? நாங்கள் யாரும் எங்களுக்கு ரிப்போர்ட் ஒரு என்கொயர் பண்ண தெரியாதா?
ரெக்கார்ட்ஸ் பார்க்க தெரியாதா? நான் வந்து என்னுடைய தொலைபேசியிடம் நான் வந்து மனோ தங்கராஜ் மினிஸ்டர் அங்கிளுக்கு வந்து நான் வந்து ஃபோன் பண்ண, அவரும் அந்த டைம் எடுக்கவே இல்லை. அவரும் சரி நம்ம எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி, சரி சுருமமாக வந்து எம்டியை போய் பார்க்கலாம்னா, எம்டியை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு வந்து எப்படி போகணுன்றதுக்காக எங்களுக்கு வந்து தெரியல. அந்த 50 பேருக்கு வந்து சம்பளம் வந்துச்சுன்னா இப்போது பள்ளிக்கூடம்லாம் வந்து திறக்கும், அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் வந்து அவருக்காக போன பார்த்தா எங்களுக்கு சம்பளம் வரல, சின்ன சின்ன பசங்க வேலை செஞ்சாங்கன்றத உறுதியாகவும் ஆதாரமாகவும் அந்த அந்தந்த மீடியாவுக்கு வந்து நாங்கள் அனுப்பியிருக்கோம். நாங்கள் வேலை செய்த அன் சார் வந்து பார்த்தாரா, அவர் நான் தப்பான்னு சொல்ல, அவர் எதுவுமே தெரியாமல் பேசுனேன். இப்போ நான் வீடியோ கம்ஸ்டாக அவர் மூஞ்சி எங்கே வச்சுப்பார். யாராக இருந்தாலும் சரி, அம்சராக இருந்தாலும் சரி, யார் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 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 ரெக்கார்ட்ஸ் நீங்கள் என்ன ஆதாரம், நீங்கள் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்களா? நீங்கள் நீங்கள் எங்கள் ஹெச்ஆர் ரெஜிஸ்டர் பார்த்தீங்களா? தம்பி நாங்கள் இல்லைங்க, நாங்கள் இப்போ சம்மந்தப்பட்ட அந்த பத்திரிகைக்கு நாங்கள் லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இந்த சில்ட்ரனை அப்யூஸ் பண்ணவங்களா சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டி வழியாகவும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஒரு நோக்கத்தோடு டிஃபமேஷன் பண்ண வேண்டும், இந்த நிறுவனத்தினுடைய பெயருக்கு களங்கம் வைக்க வேண்டும், எங்களுடைய வியாபாரத்தினுடைய அந்த ரெப்யூட்டேஷன்ஸை கீழே கொண்டு வரணும்னா ஒரு முழுமையான நோக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு செயல். 8 மணி நேரம் தான் வேலை, எக்ஸ்ட்ரா செய்யலைன்னா அவங்க இது என்னது எக்ஸ்ட்ரா செய்கிற வேலையும் இது வந்து காசு அவங்க தரமாட்டேங்கிறாங்க, ஏமாற்றிடுறாங்க ஃபுல்லாக. நான் 2 நாள் வந்து ஓட்டி போட்டு செஞ்சேன், ஓட்டி காசே தரல, 2700 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 3200 ரூபா வரணும், அதிலே 2700 ரூபா கொடுத்தாங்க. சரி எனக்கு இதுவே போதும், இதுக்கு மேலே போராட்டம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கம்முன்னு வந்துட்டேன். அந்த ஃபீசரில் 1 நிமிஷம் யாராலும் நிற்க முடியாதுண்ணா, நாங்கள் நின்றோம், கஷ்டப்பட்டு நின்றோம், 6 ஹவர் 1 மணி நேரம் நிற்கிறோம் உள்ளே. அந்த காசை ஏமாற்றி அவங்களுக்கு நான் ஜீரணமாக போகுது. அந்த பகுதி ரிப்போர்ட்டர் என்னிடத்தில் மன்னிப்பே கட்டார், சார் தெரியாமல் செய்துட்டோம், விட்டுருங்க பெருசுப்படுத்தாங்க. நேற்று என்ன 50 சென்றார் நேரடியாக கட்டுறாரு, அதுக்கப்புறம் இவர் பேசிகிட்டு இருக்காரு. அமைச்சர் இப்படி சொல்கிறார் என அந்த செய்தியாளரிடம் கேட்டபோது நான் அப்படி சொல்லவில்லை, நான் மன்னிப்பு கேட்கவில்லை என்று அந்த செய்தியாளர் என்னிடம் தெரிவித்தார். ஒரு நிமிஷம் எங்கள்கிட்ட ஒரு செய்தி வருதப்பா, இப்படி வந்து பத்திரிகையில் 50 சிறார்கள் 50க்கும் மேற்பட்ட சிறார்கள் ஆவினில் வேலை செய்யாங்கன்னு ஒரு பத்திரிகையில் செய்தி வருது. எல்லா தாங்க நாங்கள் விசாரிக்கணும், நீங்கள் தந்து அப்படி இருந்தால் தம்பி எந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். எந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கும், சிறார்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள் இப்போ இல்லை, கடந்த காலத்தில் இருந்தால் கூட அதன் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கை தயாராக இருக்கோம். இப்போ யாரும் இல்லை. இப்போ நான் காமிச்சா அவங்க இப்போ சொல்கிறாங்களே வேலை செய்யலை, 16 பசங்க வேலை செய்யலை, இந்த வீடியோ திரும்ப காமிச்சா அவங்க மூஞ்சி எங்கே வச்சுப்பாங்க? அந்த சிறார்கள் கூட தான் அவரும் கப் ஐஸ்கிரீம் எத்து அடுக்கி கொடுத்துருந்தார். அப்போ அவருக்கு தெரியாதா ஒரு 16 பையன் வந்து இங்கே நிற்கிறான், அப்போ உங்கள் வயசு என்னதுன்னு கேட்டிருக்கலாம்ல, அவர் நஞ்சா கேட்டிருக்கலாம். அங்கே இருக்கிற எல்லா அரசு ஊழியர்களுக்கும் தெரியும், 16 வயசு பசங்க 17 வயசு பசங்க வேலை செஞ்சாங்க. தம்பி ஒரு நிமிஷம்ல நீங்க ஒரு குதர்க்கமா பேச வேண்டி பேசுறேன். தம்பி நீங்க உங்க ஆச்சரியத்தை நான் பார்த்துருந்தேன் தம்பி. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்ப உங்களுக்கு ஒரு ஆதங்க இருக்கும், உங்க டிவி வெளியிட்டது 90 நாட்கள் தம்பி உள்ள யாருக்கு வேணும் ஆவினுடைய அதிகாரி நம்பர் 1 டாப் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகர், அவர் வந்து டிஜிஎம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 8 மணி நேரம் வேலை செய்யலைன்னா நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது,
வீட்டுக்கு போகக்கூடாது, போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் வராதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணாங்க. இதை வந்து பெருக்குங்க, இதை கழுவு, இது என்ன இப்படி இருக்குது தொட அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக வேலை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சண்முக சுந்தரம், சண்முக சுந்தரம் வந்து கை நீட்டின்லாம் வருவார், அடிக்கலாம் வருவார், இந்த பசங்க சொல்லலாம் உள்ளே வேலை செஞ்சுன்னு இருக்கவங்களே சொல்லுவாங்க அவரை பற்றி. ஸோ அந்த மாதிரி ஒரு அவர் வந்து கொஞ்சம் வயசு வந்து ஏஜ்டு தான். ஸோ அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர், ரொம்ப கோவம் வரும், அப்பப்போ கோவம் வரும், அடிக்கலாம் வருவார், அசிங்கமாலாம் பேசுவார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பசங்க வந்து வேலை செஞ்சாங்க. கொஞ்ச நாள் போக போக வந்து ரொம்ப மிரட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலை தான் இவ்வளோ நேரம் தான் செய்யணும், இவ்வளோ நேரம் தான் இருக்கணும், நாங்கள் வீட்டுக்கு டைம் ஆகுது கிளம்பணும்னு சொன்னால் இல்லை நீங்கள் செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி இவங்க சொல்கிறாங்க சம்பளம்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சோம். அந்த ஒரு மாதம் சம்பளம் வாங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள், இப்போ தரோம் அப்போ தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தந்ததே கிடையாது, அதுலேயும் பாதி தான் கொடுத்தாங்க, ஒரு மாதம் சம்பளத்துலேயே பாதி தான் கொடுத்தாங்க. மிச்சத்தை கேட்டதுக்கு தரோம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அப்புறம் திரும்பி கேட்கும் போது ஃபோனை பிளாக் பண்ணிட்டாங்க, இது எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லை, இது கேட்டால் தரோம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே இல்லாமல் இது பண்ணிட்டாங்க. நான் வந்து என்னுடைய விளக்கத்தை மிக தெளிவாக சொல்லிட்டேன், நீங்க குற்றச்சாட்டு ஏற்படுது இல்லப்பா, எங்க கேம்பஸ் என்ன தம்பி, நீ ஒரு போன தம்பி தம்பி ஒரு சரி சரி தம்பி தம்பி உங்களுக்கு நான் தம்பி 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் இருக்காங்கண்ணா, நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேண்ணா, நான் உள்ளே வேலை செஞ்ச வீடியோ, வேறு யாரோ பசங்கள்லாம் வேலை செஞ்ச வீடியோ என் செல்லு இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் சும்மா எடுத்தேன் வீடியோ, நான் ஸ்டோரி பண்ணலாம், வேலை செய்கிற மாதிரி ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்தேன், ஆனால் இப்போ யூஸ் ஆகுது எனக்கு. யூ டேக் இட், யூ ஷோ டு த போலீஸ், ப்ரூவ் இட் தட் இஸ் ட்ரூ. நாங்கள் ஒன்றும் ஆக்ஷன் தம்பி, கண்டிப்பாக போலீஸ் விசாரிச்சிருக்கப்பா, நேரத்தை போலீஸ் விசாரிச்சிருக்கு, விசாரிச்சது இது உண்மைக்கு புறம்பானதுன்னு வந்திருக்கு தம்பி தம்பி. நீ நீங்கள் மற்ற அதர் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ப்ளீஸ் நீங்கள் சீத, இது என்ன பிஹேவியர் தம்பி தம்பி தம்பி, கேஸ் போட போகிறப்ப தம்பி நாங்கள் வி ஆர் கோயிங் லீகலி, என்ன சொல்ல லீகல் நோட்டீஸ் தம்பி, நம்ம ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் தம்பி ரெண்டு ரெண்டு விஷயம் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒன்று செய்து வெளியிட்ட அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி மீது நாங்கள் வந்து லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ண போகிறோம்னு சொன்னோம். இன்னொன்று என்ன சொன்னால், குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு விதி மீறலை அவங்க ஏற்படுத்தி இருக்கின்றார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். இங்கே எங்கள் இந்த சைல்டு லேபரை வந்து வேலை வாங்கின அதிகாரி மேலே நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும், அவர் வந்து வேறு யாரும் இல்லை, அம்பத்தூர் ப்ராடக்ட் டைரி ராஜசேகர் சார் மற்றும் சண்முக சுந்தரம் சார், இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டியும் பிளாக்மெயில் பண்ணியும் எங்களை வேலை வாங்கினாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது எல்லாத்துக்கும் உச்சமாக நேற்று, அதாவது 7/6/2023 நேற்று இந்த பசங்களை வந்து மிரட்டி அவங்கள்ட்ட வந்து எழுதி வாங்கியிருக்காங்க. என்னென்ன எழுதி வாங்கியிருக்காங்கன்னா, அந்த பரத்ன்ற பையன்ட்ட அவன் தான் வந்து தொடக்கத்தில் சொல்கிறான் நான் தான் வேலைக்கெல்லாம் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கூட்டிகிட்டு போனது எல்லாருமே 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான். ரெண்டாவது அவங்கள்ட்டேருந்து 59 ரூபாய் 59,000 ரூபாய் வந்து சம்பளமாக வந்து வாங்கிட்டோம் அப்படின்றதையும் மிரட்டி எழுதி வாங்கியிருக்காங்க. இது அரசு இப்படி செய்யலாமா அப்படின்றது தான் எல்லோருடைய கேள்வி. நன்றி.